ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி 2023 ஒரு இந்தோனேஷியன் ஹோரர் மூவியாக ரிலீஸ் ஆன பிரிம்போன். பிரிம்போன்றது இந்தோனேஷியாவில் ஜாவனீஸ் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு புக்கு. அந்த புக்கில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விளக்கங்கள் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஊரில் பூனை கொடுக்க போனால் அவசகுணம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களே இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த புக்கில் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே சில விளக்கங்கள் எழுதியிருக்கு. அந்த புக்கை ஜாவனீஸ் ஆளுங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாவனீஸ் ஆட்களை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி. அவங்க சபிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாள்ல திடீர்னு ஹீரன் தொலைஞ்சு போயிடுறா. 7 நாள் கழிச்சு அவ திரும்பி வர்றா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல நடக்கிற அமானுஷங்களும் எதிர்பார்க்காத பல விஷயங்களும் தான் படத்தோட மிச்ச கதை. உங்களுக்கு ஒரு பியூர் ஹாரர் படத்தை அப்படியே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கூடவே நிறைய சென்டிமெண்ட் கலந்து இருக்கும். ஹாரர் படத்துல சென்டிமெண்டா அப்படின்னு மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சென்டிமெண்டான ஒரு ஹாரர் படம். வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம கிடைப்பா அப்படின்னு நம்புவோம். நீங்க எல்லாரும் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே நன்றி அப்படி சொல்லி அனுப்புறாரு. அந்த கூட்டத்துலதான் இப்ப ஜானுவும் இருக்கான். அவன் ஒரு மாதிரி ஷாக்ல இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே ஹீரன் காணாம போய் 1 வாரம் ஆயிடுது. ஹீரன் இன்னுமே கிடைக்காதனால அவ செத்துட்டா அப்படி முடிவு பண்ணி அவளுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை கூட பண்ணிடுறாங்க. காரியத்துக்கு வந்தவங்க எல்லாருமே காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரனோட அம்மா மட்டும் பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துகிட்டு இருக்காங்க. ஹீரன் காணாம போன அன்னைக்கு அவங்க கிட்ட என்ன பேசிட்டு போனா அப்படிங்கறத பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு என் பர்த்டே, நீ செய்ய வேண்டிய அந்த முக்கியமான வேலையை இன்னொரு நாள் செய்யக்கூடாது அப்படின்னு அம்மாவும் கேட்க, நீங்க உங்க பர்த்டேக்காக கேண்டில் ஊதுறதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனும் கிளம்பி போயிருக்கா. அம்மாவும் அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள மத்தவங்க எல்லாருமே ஹீரன் என்னைக்கு செத்தா அப்படிங்கிறத எடுத்துக்கிறது, எந்த டேட்டா எடுத்துக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஹீரனோட அத்தைக்காரிங்க தான். ஹீரனுக்கு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஹீரனோட அப்பா மீன் விற்கிறவரு. ஹீரனோட அப்பாவுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இதுல பெரியவங்களோட பேர் 100. நாம இவங்களை பெரிய அத்தை அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததா இருக்கிற அத்தை பேரு ஸ்ரீ. ஸ்ரீக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான். அவனும் ஹீரனோட அப்பா மாதிரி மீன் வியாபாரம் பண்றவன் தான். கடைசியா இருக்கிற அத்தை பேரு நிங்கு. இவங்களை நம்ம சின்னத்தன் வச்சுக்கலாம். பெரியத்த அவ காணாம போன அந்த நாளை இறந்த நாளை எடுக்க வேணாம், ஏன்னா அது ஒரு சபிக்கப்பட்ட நாள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அம்மாவுக்கு செம்மையா கடுப்பாகுது. எவ்வளவு சாதாரணமா சாவ பத்தி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் அவளோட உடம்பு கூட கிடைக்கல, ஆனா அவ செத்து போயிட்டான்னு செத்த தேதியை பத்தி ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மாவும் கோபப்பட, இப்ப ஏன் நீ இவ்வளவு கோபப்படுற, அன்னைக்கே நான் சொன்னேன்ல அவளை வெளியில அனுப்பாத, அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்துடும்னு, அப்ப நான் சொன்னதை கேட்காம அனுப்பின, இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பெரியத்தையும் சொல்லிட்டு, இப்போ நீ எங்களோட நம்பிக்கை எதையுமே ஒத்துக்க மாட்டேங்கிற, உன்னோட முட்டாள்தனத்தான்தான் உன் பொண்ணையே நீ இழந்துட்டு அப்படின்னு திட்டுறாங்க. உங்க நம்பிக்கை பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்ல, எனக்கு என் பொண்ணு உயிரோட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கதவு தட்டுறவரான சத்தம் கேக்குது. அம்மாவும் என் பொண்ணுதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் கதவை திறக்க போறாங்க. மத்தவங்களும் அவங்களை தடுக்காம அவங்க நம்பிக்கையை கெடுக்காம எல்லாருமே அமைதி நின்றுட்டு இருக்க, அம்மாவும் போய் கதவை திறந்தா உண்மையாவே அங்க நிக்கிறது ஹீரன் தான். எல்லாருமே ஷாக் ஆகி நிக்க அம்மாவும் அழுதுகிட்டு ஹீரன் வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்பவும் கொஞ்ச நேரத்துல ஷாக்ல இருந்து மீண்டு அவர் வந்து ஹீரனை கட்டிப்பிடிச்சுக்கிறாரு. இங்கேயே படத்தை ஓபன் பண்றாங்க. மழையில நனைஞ்சு போய் வந்திருந்த ஹீரனை ஹீரனோட அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்க, இங்க அத்தகரிங்க 3 பேருமே ஹீரன் எப்படி திரும்பி வந்தா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்து உட்காராரு ஹீரனோட அப்பா. என்ன சொன்னா உன் பொண்ணு அப்படின்னு பெரியத்தையும் கேட்க, இப்ப என்ன அவன் நல்லபடியா திரும்பி வந்துட்டா, அது போதும் அப்படின்னு சொல்றாரு ஹீரனோட அப்பா. அது சரி, ஆனாலும் 7 நாள் அவன் இங்க இருந்தா, எப்படி 7 நாள் கழிச்சு உயிரோட வந்திருக்கா அப்படின்னு கேட்க, எத்தனை கழிச்சு வந்தான, அவ நல்லபடியா இருக்கால, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு அப்பா கேக்குறாரு. நல்லா தான் இருக்காளா, அவ கால் தரையில தான் இருக்கா அப்படின்னு பாத்தியா அப்படின்னு அத்தையும் கேட்க, அப்ப எதை எடுக்க வந்த ஹீரனோட அம்மாவும் இவங்க பேசுறத கேட்டுட்டு டம்மனு கதவை சாத்திட்டு போறாங்க. இவங்க வெளியில தொடர்ந்து இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரனோட அம்மாவும் எதை பத்தியுமே கண்டுக்காம ஹீரனை கவனிச்சுக்கிட்டு மட்டும் இருக்காங்க. ஹீரனோட தங்கச்சியுமே அவ கூட தான் இருக்கா. ஹீரனும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க, நீ எதுக்கிட்ட மன்னிப்பு கேக்குற, நீ வீட்டுக்கு வந்துட்ட, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அம்மா சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த சில அத்தகாரிங்க எல்லாருமே வெளியில போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரியத்துக்கு ஏதோ ஒன்னு வித்தியாசமா படுது. அப்படி ஒரு மாதிரி எல்லாருமே நிறுத்திட்டு இவங்க ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்ணி ஹீரனோட அம்மாவும் துணி மடிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அங்க வந்த தங்கச்சி கரையும், அக்கா குளிச்சிட்டாலாமா அப்படின்னு கேக்குறா. இல்லமா, பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு தான் இருக்கா, இப்ப இந்த டவலை கொடுத்துருமா அப்படின்னு அம்மா சொல்ல, தங்கச்சியுமே டவலை வாங்கிக்கிட்டு பாத்ரூமுக்கு போறா. தங்கச்சி கரையும் ஹீரனை பாத்ரூமுக்கு வெளியில் நின்று கூப்பிட்டு பாக்குறா. ஆனா ஹீரன் திரும்ப குரல் கொடுக்காதனால தங்கச்சியும் பாத்ரூமுக்கு கீழே இருக்கிற அந்த கேப் வழியா குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரனோட காலை தெரியல. இவ பயத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஹீரன் பாத்ரூம்குள்ள இருந்து குனிஞ்சு பாக்குறா. பயந்து போன தங்கச்சியும் டக்குனு பின்னாடி பதறிப்பை விழுந்துடுறா. ஹீரனை கதவு திறந்துகிட்டு
விட்டு வெளியில வந்து தங்கச்சியை பார்க்க தங்கச்சிக்காரியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அக்கா விளையாடத்தக்க பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரனுமே எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறா. அப்படி அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் அம்மாவும் அப்பாவும் சமையலுக்கு ரெடி பண்ணி இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அப்பாவும் நான் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அம்மாவும் டாக்டர் எல்லாம் தேவையில்லைங்க, அவளுக்கு தான் ஒரு காயமே ஏற்படலையில அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய அக்கா எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாங்க, டாக்டர் கூட்டிட்டு வந்து செக் பண்றதுல ஒண்ணும் தப்பில்லையா அப்படின்னு அப்பாவும் கேட்க, உங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்க மனசுல நல்லா வசத்தை வச்சிருக்காங்க தெரியுது, எல்லாமே இந்த பிரிம்போன் புக்குனால வந்தது, அவங்க அதை கண்மூடித்தனமா நம்புறாங்க, அதான் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க அப்படின்னு அம்மாவும் கோவப்படுறாங்க. சரி விடு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்ல, அம்மாவும் அங்கிருந்து கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க. இத ரூமுக்குள்ள இருந்து கேட்ட தங்கச்சி ஹீரன் கிட்ட வந்து, நீ காணாம போனதுல இருந்தே அப்பாவும் அம்மாவும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இது எனக்கு பழகி போயிடுச்சு, நீ காணாம போன அன்னைக்கு அம்மாவுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வரதா தானே போன, அந்த கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்க ஹீரனும் அமைதியாவே இருக்கா, சரி நீ டயர்டா இருப்ப ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரையும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஹீரன் கிட்ட, நாங்க எல்லாருமே நீ வருவியோ மாட்டியோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா அம்மா மட்டும்தான் நீ வருவ அப்படின்னு உறுதியா நம்பினாங்க, நீ வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் காப்பிடுன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் திரும்பி படுத்து அழுதுகிட்டே கண்ணமுட, அப்ப அவளோட கைய ஒரு கை வந்து பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கை ஒரு பேயோட கை மாதிரி இருக்கு. தங்கச்சிக்கார அந்த கையை கவனிக்கல, ஆனா ஹீரன் தான் பிடிக்கிற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ண முடிக்கிட்டு, நீ அப்பா கூட மட்டும்தான் பாடுவியா, என் கூட எல்லாம் பாட மாட்டி அப்படின்னு கேட்டு அழுகிறா. அந்த கை அப்படி மேல இருந்து விலகுது. இப்பதான் தங்கச்சிக்காரையும் கண்ணை திறந்து திரும்பி பாக்குறா. பார்த்தா ஹீரன் அவ பெட்ல அந்த பக்கமா திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்பதானே அவ கை நம்ம மேல பட்டுச்சு, எப்படி அதுக்குள்ள அக்கா அங்கே போயிருக்க முடியும், அப்ப யாரோட கை நம்ம மேல பட்டுச்சு அப்படிங்கிற குழப்பத்தோடையும் பயத்தோடையும் தங்கச்சிக்காரி எந்திரிச்சு உட்கார்றா. அப்படி அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அப்பாவும் காலையில எந்திரிச்சு அவரோட வேலைக்கு கிளம்பி வெளியில வராரு. வெளியில ஹீரன் உட்கார்ந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு காலையில பசிக்குதாமா, அம்மா கூட உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்க சொன்னா, உன்னோட ஃபேவரட் பிராண்ட் எல்லாம் வந்திருக்கு, நான் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே மார்க்கெட்டுக்கு கிளம்புறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வண்டியில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரனும் பதிலே சொல்லாம அமைதியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, இன்னைக்கு டாக்டர் உன பாக்குறதுக்காக வர சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் திரும்பி பார்த்தா ஹீரன் அங்கே இல்லவே இல்ல. ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற குழப்பத்தோடய அப்பாவும் வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போறாரு. அவர் போகும்போது பின்னாடிதான் ஹீரன் நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரனோட அப்பா மார்க்கெட்டுக்கு வந்து அவரோட கடையில மீன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவரோட வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஹீரனோட ஞாபகம் மட்டும்தான் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. ஹீரன் காணாம போன அன்னைக்கு காட்டுக்கு போறதுக்காக அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்க வந்ததை பத்தி தான் அப்பாவும் இப்ப நினைச்சு பாக்குறாரு. உன் அத்தை இன்னைக்கு நீ காட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால நீ போக வேணாம் அப்படின்னு அப்பாவும் ஹீரன் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரனும் ஜானும் என் கூட வர்றான்லப்பா, அவன் என்ன பாத்து பாப்பா அப்படின்னு சொல்றா. அப்பா அதுக்குமே ஒத்துக்காம இருக்க, ஒன்னு பண்ணலாம்ப்பா, நான் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஹெல்ப் பண்றேன், நீங்க இன்னைக்கு மட்டும் எனக்கு காட்டுக்கு போக அலோவ் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஹீரனை கிஞ்சி கிஞ்சி கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் அப்பாவும் சரி ஓகே போயிட்டு வாமா, ஆனா பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவும் இப்ப பிரசன்ட்க்கு வர பக்கத்து கடைக்காரரு, நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னா மீனை வெட்டுறதுக்கு பதிலாக உன் கையத்தான் வெட்டிக்குவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஸ்ரீயோட அதாவது ஹீரனோட ரெண்டாவது அத்தையோட ஹஸ்பண்ட். அப்பாவும் அவரை திரும்பி பார்க்க, உங்க பொண்ணு எப்படி இருக்கா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் விசாரிக்க, அவ உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா மனசுதான் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு அப்பாவும் வருத்தமா சொல்றாரு. ஆமா உன் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் அவளை பேய் பேய்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்பாவும் மனசு எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும், உன் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ மீன் பிடிக்க போனாலும் கூட எது நல்லலான்னு பார்த்துருந்தா உன்னை அனுப்புவாங்க, அவங்க எல்லாம் அந்த காலத்தாளுங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் சரிதான், நான் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்கே அவங்க கிட்ட ஒரு போராட்டத்தை நடத்தினதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், எங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வேற செத்துட்டாங்க, எங்க அக்கா தங்கச்சியை பத்தி சொல்லவா வேணும் அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சரி சரி நீ நாளைக்கு உன் பொண்ணைக்கு கூட்டிட்டு வா, நாலு பேரோட பழகினா அவ சகஜமாயிடுவா அப்படின்னு ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் சொல்ல அப்பாவை சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஜானுவை தான் காட்டுறாங்க. அவன் வேக வேகமா எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். தங்கச்சி அவனை பார்த்து நிறுத்தி, என் அக்கா வீட்டுக்கு வந்துட்டா தெரியுமா, நீ வந்து அவளை பார்க்கவே இல்ல அப்படின்னு கேட்க, அவ வந்திருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். தங்கச்சிக்காரையும் குழப்பத்தோட திரும்பினா அங்க நாட்டுப்புற டான்ஸ் ஆடுறவங்க டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு திடீர்னு தங்கச்சியோட முகத்துக்கு நேரம் வந்து பயன்படுத்த அவளும் பயந்து அங்கிருந்து ஓடிடுறா. அடுத்த சீன்ல அம்மா ஹீரனுக்காக சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரனோட அம்மா கிட்ட, உண்மையாவே உன் பொண்ணு வந்திருக்காளா இல்ல ஏதாவது பேய் வந்திருக்கா, நல்லா செக் பண்ணி பாத்தியா, ஏன்னா செத்தவங்க வீட்டுல 40 நாளைக்கு பேய் சுத்தும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்க போது அப்படின்னு அவங்க கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரனோட அம்மாவும் அவங்க பேசுறது எல்லாத்தையுமே பெருசா கண்டுக்கல. ஆனா அவங்க பொருள் வாங்க வந்த அந்த கடைக்காரியோ இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரியோட வீட்டுல பாத்திரம் கீழே விழுந்துருச்சு, அடுத்த நாளே இந்த பக்கத்து வீட்டுக்காரி செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுதான் அந்த பிரிம்போன் புக்ல இருக்கிற அந்த நம்பிக்கைங்க. அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு பாத்திரம் விழுகிற சத்தம் கேக்குது. பக்கத்துல நின்னுட்டு இருந்த பொம்பளைங்க எல்லாம் அதிர்ச்சியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அதோட சொந்தக்காரங்க யாராவது செத்து போயிடுவாங்கன்னு சொல்ல அந்த கடைக்காரி ஷாக் ஆகி நிக்கிறா. ஏன்னா அவளோட கடையில இருந்த அந்த பொருள் தான் கீழே விழுந்துருச்சு. ஹீரனோட அம்மாவும் அதுக்கும் பெருசா அலட்டிக்காம, என் பொண்ணை பத்தி தானே இங்க பேசுனீங்க, அவ இப்ப நல்லாதான் இருக்கா, இந்த பாத்திரம் விழுந்துதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த பாத்திரத்தை நானே வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்து வீட்டுக்கார
பொண்ணுங்களும் ரொம்பதான் அலட்டாதாமா, உன் ஆத நகரங்களுக்கு தெரியாதா உனக்கு தெரிஞ்சிட போதே, அவங்களே உன் பொண்ணை பேயின் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, ஹீரனோட அம்மாவும் டென்ஷன் ஆகி எனக்கு எதுவுமே வாங்க வேணாம் நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரனோட அப்பா அங்க வந்துடுறாரு. அவரு அங்க இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துற மாதிரி, எல்லாருக்குமே இவ்வளவு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து அவளை பாருங்களே அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டு அம்மாவும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ரெண்டு பேருமே திரும்பி போகும்போது அப்பாவும் அம்மா கிட்ட, நீ எதுக்குமா மார்க்கெட்டுக்குலாம் வர, நான் வாங்கிட்டு வர மாட்டேனா அப்படின்னு அப்பாவும் கேட்க, இல்ல அவளுக்கு ஏதாவது நல்லதா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், அவ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க. அப்ப பொண்ணு வீட்டுல தனியாவா இருக்கா அப்படின்னு அப்பாவும் கேட்க, ஆமா நீங்க கொஞ்சம் போய் அவ கூட இருக்கீங்களா, நான் அதுக்குள்ள தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க அவளுக்கு போகும்போது எதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போங்க அப்படின்னு அம்மாவும் சொல்ல அப்பாவுமே வீட்டுக்கு கிளம்புறாரு. அடுத்த சில ஹீரோட பெரியத்தையை காட்டுறாங்க. பெரியத்தை இப்ப அந்த பிரிம்போமா அப்படிங்கிற அந்த புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சின்னத்தையும் ஒரு தட்டுல பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஹீரோட பாதுகாப்புக்காக அவர் ரூம்ல வைக்க போறேன், இது போதுமான பாருங்க அப்படின்னு பெரியத்தை கிட்ட காட்ட, பெரியத்தையும் அதை பார்த்துட்டு இந்த பூவெல்லாம் உடனே வாடி போச்சுன்னா அவன் மனுஷே இல்லைன்னு அர்த்தம் அப்படி சொல்றாங்க. சின்னத்தையும் அந்த பூவை எடுத்துக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டோட கதவெல்லாம் சாத்தியிருக்கு. அதான் அப்பா அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்கல்ல, இன்னுமே அப்பா வீட்டுக்கு வரல போல. சின்னத்தையும் பின்பக்க கதவு வழிய வீட்டுக்குள்ள வந்து ஹீரோட ரூமுக்குள்ள போறாங்க. போகும்போது பயந்துகிட்டு தான் போறாங்க. ஆனா அவங்க பயந்த மாதிரி அங்க ஹீரன் இல்ல. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஹீரன் படுக்கிற அந்த பெட்டுக்கு கீழே அந்த ட்ரேவை வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பக்கத்துல ஹீரன் நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அத்தா அவளை பார்க்காம ரொம்பவே ரிலாக்ஸா தட்ட வச்சுக்கிட்டு இருக்க ஹீரனோ அத்த அப்படின்னு கூப்பிட சின்னத்தையும் பதறி அடிச்சு இருந்திருக்கிறா. இவ என்ன பண்ண போறோம் அப்படின்னு நாமள ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா ஹீரனை ஒரு சீப்பு நீட்டி, எனக்கு தலைவரி வர்றதுன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, இந்தாங்க தலைவரி விடுங்க அப்படின்னு கொடுக்க சின்னத்தையுமே பயந்துகிட்டே ஹீரனுக்கு தலைய வரி விட்டுக்கிட்டு இருக்க ஹீரன் அவங்க கிட்ட, எனக்கு அந்த பிரிம்போம் பூக்குள் இருக்கிற கதைகளை பத்தி சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, அவங்களும் நீ சனிக்கிழமை பிறந்த, சனிக்கிழமைன்றது பூமியோட ஆதிக்கம் உள்ள நாள், அதனால நீ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு தலையை பின்னல அப்படி சொல்லிட்டு முடி எடுக்கும் போது ஹீரனோட தலையில புழுவா நெளிஞ்சுகிட்டு இருக்கு. அதை பத்தி பயங்கரமா சின்னத்தையும் பயப்படுறாங்க. என்ன சேத்த அப்படின்னு ஹீரனை சாதாரணமா கேட்க அத்தை எதையுமே பேசாம பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஹீரன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துகிட்டு இருக்கா. அழுதுகிட்டே ஓடி வந்த சின்னத்தையும் ஸ்ரீ கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, என்னைக்கு ஹீரன் காணாம போனாலும் அன்னையில இருந்து ஒரு குருவி அவங்க வீட்டுக்கு முன்னாடி கத்திக்கிட்டே இருக்கு, நிறுத்தவே இல்ல, அதை நீ நோட் பண்ணியா, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த வீட்டுல சாவு நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சின்னத்தையும் சொல்றாங்க. அது சரிதான், ஆனா ஹீரன் செத்துட்டா அப்படின்னா எப்படி இப்ப உயிரும் உடலமா வந்து நிக்கிறா அப்படின்னு புரியாம ஸ்ரீயும் கேட்க, அப்ப திடீர்னு கதவு தட்டுற மாதிரியான சத்தம் கேட்டு ரெண்டு பேருமே ஷாக்கை திரும்பி பார்த்தா அங்க ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. அவரும் உள்ள வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, அதுக்கு ஸ்ரீயும், வந்திருக்கிறது உண்மையான ஹீரனா இல்ல ஏதாவது தூர ஆத்மாவானு எங்களுக்கு புரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்பதான் பூத்த பூவை கொண்டு போய் இங்க வைக்கிறதுக்காக இப்ப போயிருக்கா, அங்க ஹீரனை பார்த்து பயந்திருக்கா அப்படின்னு ஸ்ரீயும் சொல்ல, சரி அந்த ட்ரேவ அங்கிருந்து எடுத்துருவாங்க, அப்ப ஹீரன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் சொல்றாரு. பூவை வைக்க போனதுக்கே தலையில புழுவை கட்டி பயமுறுத்தி இருக்கா, பூவை எடுக்க போன என்னெல்லாம் காட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பயந்து போய் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஜானு ஒரு லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு புக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இவன் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஷாக் ஆன மாதிரி ஜானுவும் நிமிந்து பாக்குறான். பின்னாடி மின்னல் வெளிச்சத்துல ஹீரன் நிக்கிற மாதிரி இப்ப நமக்கு காட்டுறாங்க. இவனும் அவ இருக்கிறத ஃபீல் பண்றான் போல அவனும் பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்க பின்னாடி ஹீரனு கொஞ்சம் கொஞ்சமா அவனை நெருங்கி வர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் பயந்துகிட்டு திரும்பி பார்த்தா அங்க இப்ப யாரும் இல்ல. அதுக்கப்புறம் இவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள அவன் பக்கத்துல இப்ப ஹீரன் நிக்கிறான். ஜானுவும் பயந்து கண்ணை இருக்க முடிக்கிட்டு கத்துறான். திரும்ப அவன் கண்ணை திறக்கும் போது ஹீரன் அங்கே இல்ல. விட்டா போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த அந்த புக்ஸை மட்டும் வேகமா எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அத போக போக நம்ம பாக்கலாம். இந்த பக்கம் பிரியத்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ அவளோட ஹஸ்பண்ட் கூட அவங்க ரூம்ல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சின்னத்தை மட்டும் ஹால்ல உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீயும் அப்படி மேல போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு பிரியத்தை தூக்கத்துல இருந்து முழிச்சு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க இங்க வெளியில புக்கு படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சின்னத்தை முன்னாடி ஒரு பெரிய பூதம் வந்து நிக்குது. அவங்க கழுத்தை பிடிச்சு அமுக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்க மேல போன ஸ்ரீயையும் ஒரு பேய் பின்னாடி இருந்து கட்டி பிடிக்குது. பெரிய தேவேகமா சின்னத்தை கிட்ட ஓடி வராங்க. இந்த பேய்களாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத சென்ஸ் பண்ணி தான் அவங்க தூக்கத்துல இருந்தே முழிச்சிருக்காங்க போல. பெரியத்தை கட்டில இருந்து எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமும் கண்ணாடியில அவங்க உருவம் தெரியுது. சோ பேய் இவங்க மூணு பேருமே டார்கெட் பண்ணிருக்கா அப்படிங்கறது புரியுது. பெரியத்தையும் வெளியில வந்தா பூதம் அங்கே இல்ல, ஆனா சின்னத்தை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கா. உள்ள ஸ்ரீயுமே அதே மாதிரி தான் துடிச்சுக்கிட்டு இருக்கா. பெரியத்தை சின்னத்தை ரிலாக்ஸ் பண்ண அங்க ஸ்ரீ அவங்க ஹஸ்பண்ட் ரிலாக்ஸ் பண்றாரு. நல்ல வேலையா ரெண்டு பேருக்குமே பெருசா ஒண்ணு ஆகல. அடுத்து நான் ஸ்ரீயும் ஹீரனோட வீட்டுக்கு திருட்டுத்தனமா பின்பக்க வழியா உள்ள வராங்க. ஹீரனோட ரூமுக்கு வந்து அங்க கீழே வச்ச அந்த பூவை பார்த்தா அது பயங்கரமா வாடி வதங்கி போய் கிடக்கு. சரிதாண்டா, அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் உண்மைதாண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்க ஸ்ரீயும் பதறடிச்சு அங்கிருந்து ஓட பாக்குறாங்க. வந்தது ஹீரனோட அப்பா தான். ஸ்ரீயை பார்த்ததுமே நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரன் வேகமா வெளியில வந்து இதைத்தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரே அணிட்டுறா. அந்த ட்ரே ஃபுல்லாவே ஃப்ரெஷ் பூவா இருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஸ்ரீயும் பயப்பட, இந்தாங்க இதை சின்னத்தை கிட்ட கொடுங்க
அப்படின்னு சொல்லி ஹீரன் அதை கொடுக்க ஸ்ரீயதை வாங்கிக்கிட்டு ஹீரனோட அப்பா கூப்பிட கூப்பிட நிக்காம வேகமா அங்கிருந்து போயிடுறாங்க. உங்க அத்தைக்கு என்னாச்சு? சரிவா, நான் உன்னை பாக்குறதுக்காக டாக்டரை வர சொல்லியிருக்கேன், அவர் வர்றதுக்குள்ள நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனை கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் ஸ்ரீயும் பயத்தோட ட்ரேயை பிடிச்சிக்கிட்டு வேக வேகமா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு பைக்காரன் கிராஸ் ஆக பயத்துல ஸ்ரீயும் அந்த தட்டை கீழே போட்டுறாங்க. பதட்டத்துல இதுவரைக்குமே அந்த தட்டை பார்க்காமல தான் வந்திருப்பாங்க. இப்ப கீழே விழுந்த அந்த தட்டை பார்த்தா பூவெல்லாம் இப்ப வாடி வதங்கி போய் கிடக்கு. கொஞ்ச நஞ்சு இருந்த அந்த டவுட்டுமே ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. அவ கண்டிப்பா பெய்தாண்டா அப்படின்னு ஸ்ரீயும் முடிவு பண்ண அப்படி அங்கே கெட் பண்ணி இங்க அப்பாவும் பொண்ணும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறதா நமக்கு காட்டுறாங்க. அப்பா எல்லாத்தையுமே ஹீரனுக்கு பிரிச்சு கொடுத்து சாப்பிடுமான்னு சொல்றாரு. ஹீரனும் ஸ்பூனை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்க அப்பா எப்பவும் போல பொண்ணுகிட்ட நார்மலா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அவளை சாப்பிட சொல்ல திடீர்னு ஹீரனோட மூக்குல இருந்து ரத்தமா வழியுது. என்னமா ஆச்சு அப்படின்னு பதறிப்பு அவரோட கர்ச்சிப்பை எடுத்து அப்பா நீட்டுறாரு. ஹீரனோ அந்த ரத்தத்தை துடைக்க அதுல ஒரு பூ மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஹீரன் அதை அப்பா கிட்ட காட்டல. வயசு பொண்ணுக்கு இப்படி மூக்குல இருந்து ரத்தம் வரக்கூடாது, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே அவர் வர சொல்லியிருந்த அந்த டாக்டர் வீட்டுக்கு வந்துடுறாரு. நல்லதா போச்சு, வாங்க வாங்க வந்து என் பொண்ணை பாருங்க அப்படின்னு அப்பாவும் டாக்டரை வெல்கம் பண்ணி ஹீரனை செக் பண்ண சொல்றாரு. அதே நேரத்துல அம்மாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. டாக்டரும் ஹீரனோட கையை பிடிச்சி பல்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பல்ஸே தெரியல. சரி ஹார்ட் பீட் ஆகுது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெதஸ்கோப்பை ஹார்ட்ல வச்சு ஹார்ட் பீட்டை செக் பண்ணா ஹார்ட் பீட்டும் கேட்கல. ஒருவேளை ஸ்டெதஸ்கோப் தான் வேலை செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதை தட்டி பார்த்தா அது இப்ப நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரின்னு ஹீரனோட வாயில லைட் அடிச்சு பார்த்தா அவ வாய்க்குள்ள புழு புழுவா நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த டாக்டர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறப்பல. அப்பாவும் என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்கிறாரு. டாக்டரும் சமாளிச்சுக்கிட்டு அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கா, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்ரூமுக்கு ஓடுறாரு. ஹீரனும் ஒரு மார்க்கமா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்ப சின்னத்தையும் பெரியத்தையும் கூட்டிக்கிட்டு அங்கே வராங்க. பெரியத்தையும் சின்னத்தையும் வாசல் நின்னுக்கிட்டு ஹீரனோட அப்பாவை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில வா அப்படின்னு கூப்பிட ஹீரனோட அப்பாவும் வெளியில போறாரு. பாத்ரூம்குள்ள வந்த அந்த டாக்டரும் கஷ்டப்பட்டு தன்னைத்தானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஹீரன் வந்து நிக்கிறா. பதறி அடிச்சுக்கிட்டு டாக்டரும் விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு மாதிரி வெளியில ஓடி வர அவரு பதறி போய் ஓடி வரத தங்கச்சிக்காரையும் பார்த்துட்டு என்னத்தை பார்த்து ஓடி வர்றாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்ரூம் பக்கமா போய் பாத்துக்கிட்டு இருக்கா. டாக்டர் வெளியில வந்தா அவருக்கு அங்கே இன்னொரு ஷாக். ஹீரனோட அம்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அம்மாவும் டாக்டர் கிட்ட என் பொண்ணுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க ஐயோ அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லமா, எல்லாமே நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரோட பைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து டாக்டரும் எஸ்கேப் ஆயிடுறாரு. டாக்டரும் விட்டா போதும்னு ஓடுறத பார்த்த எல்லாருமே ஷாக்கை நிக்க ஹீரனோட அம்மா வெளியில வந்து நீங்க எதுக்கு வெளியில் நிக்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு அத்தைகளை கூப்பிடுறாங்க. ஆனா பிரியத்தையும் டென்ஷன் ஆகி உனக்கு ஒண்ணுமே புரியல, ஹீரனை பேய் பிடிச்சிருக்கு, அவ மட்டும் இல்ல அவ இங்க இருக்கிற எல்லா பேய்களுமே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறா அப்படின்னு பிரியத்தையும் கோவப்பட சின்னத்தையும் அந்த வாடி வதங்கி போன அந்த பூவை காட்டி இத நேத்து நைட்டு நான் ஹீரனோட ரூம்ல வச்சேன், இது எப்படி இருக்குன்னு பாரு, நேத்து நைட்டு என்னையும் ஸ்ரீயையும் கூட அந்த பேய் அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. அதை பார்த்த ஹீரனோட அம்மாவும் இதை எதுக்கு நீங்க என் வீட்டுல வச்சீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்பவும் நீ எதையுமே புரிஞ்சுக்காம பேசுறீல, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பெரியத்தையும் சின்னத்தையும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பெரியத்தையும் சின்னத்தையும் வீட்டுக்கு வர ஸ்ரீ அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. ஸ்ரீயோட ஹஸ்பண்டும் முதல்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு அப்படின்னு இவங்களோட சம்பிரதாயத்தெல்லாம் நம்பாம சயின்ஸ நம்பர் வர கேட்க சின்னத்தையும் டென்ஷன் ஆகி வேகமா உள்ள இருந்து ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து பாகஸுக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டீங்களா, நீங்க டாக்டர் சயின்ஸ் அப்படின்னு நம்புறதாலதான் பாகஸ் செத்து போனா அப்படின்னு சொல்ல ஸ்ரீயும் பயங்கரமா கோபப்பட்டு நீ இப்படி பேசிருக்க கூடாது, உன் லைன்ல கிராஸ் பண்ணிட்டு அப்படின்னு கத்த இவங்க பேசுறதுல இருந்தே அது ஸ்ரீயோட குழந்தைன்னு தெரியுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்புனாலதான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் அவளை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரனோட அப்பா மார்க்கெட்டுக்கு கிளம்பும் போது ஹீரன் அவர் வண்டியில வந்து ஏறி உட்காந்து நானும் உங்களோட மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொல்ல அப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவளையுமே கூட்டிட்டு போறாரு. மார்க்கெட்ல அன்னைக்கு ஹீரனோட அம்மா கூட சண்டை போட்ட அந்த பொம்பளைங்களும் இருக்க அவங்க ஹீரனை பார்த்து இவ பேய்தானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கண்ணுக்கெல்லாம் ஹீரன் கொஞ்ச நேரம் அப்பாவோட கடைக்கிட்ட நிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் இன்னொரு பக்கம் நிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் திடீர்னு இவங்களை முறைச்சு பாத்துக்கிட்டே நிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இதுன்னு இவங்க எல்லாருமே பயந்து போய் நின்னுக்கிட்டு இருக்கும் போது ஹீரன் அப்பாவோட கடையில கீழே விழுந்து கிடந்து அந்த மீன் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அங்கே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல வீட்டுல அம்மாவும் ஓலையை வச்சு பொட்டலாம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள அரிசியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஏதாவது ஒரு நோயில இருந்து நல்லபடியா குணமாகி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓலைப்பட்டி செஞ்சு அதுல அரிசியை வேக வச்சு கும்பிடணும் அப்படின்னு அத்தான்லாம் சொல்லுவாங்க. இப்ப அவங்க சொல்லி கொடுத்ததை தான் நான் செய்ய போறேன், நீ நல்லபடியா குணமாகி வந்திருக்கேல நீயே கொண்டு போய் இது எல்லாத்தையுமே உன் அத்தங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்மாவும் ஹீரனுக்கு அந்த பொட்டலை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரனும் சிரிச்சுக்கிட்டு அதை கத்துக்கிட்டு இருக்கா. அம்மா கூட இருக்கும் போதெல்லாம் ஹீரனை ஒரு பேயாவே நினைக்க முடியல, அந்த அளவுக்கு அம்மாவோட சந்தோஷமா இருக்கா. இந்த பக்கம் ஜானு எப்பவும் போல லைப்ரரியில தான் கிடையா கிடக்குறான். அவன் தேடி தேடி எதையோ ஒரு தவிப்போட படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வந்துடுறா. ஜானு உனக்கு என்னதான் பிரச்சனை, அக்கா வீட்டுக்கு வந்துட்டு அவளை பார்க்கவே நீ வரல, என்னையுமே அவாய்ட் பண்ற, என்னதான் நடக்குது அப்படின்னு தங்கச்சிக்காரி கேட்க ஜானுவும் முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து தங்கச்சிக்காரி பாக்குறான். ஓ அக்கா டெய்லியுமே என்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். ஹீரனோ ஜானு போற அந்த இடத்துக்கெல்லாம் அவனை ஃபாலோ பண்ற மாதிரியும் அவனை பயமுறுத்துற மாதிரி காட்டுறாங்க. அன்னைக்கு நேட்டு அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்கு போன அந்த சீனியுமே நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சு
இருந்திருக்கு. ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போய்கிருந்திருக்காங்க. இவன் கொஞ்சம் முன்னாடி போக பின்னாடி வந்த ஹிரண் வழி மாதிரி காணாம போயிருக்கா. இவனும் அவளை தேடாத இடம் இல்ல, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்தும் கிடைக்காம தவிச்சிருந்திருக்கான். உன் வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா உன் அக்காவே இல்ல அப்படின்னு ஜானு இப்ப உறுதியா அடிச்சு சொல்றான். ஒரு புக்கை எடுத்து காட்டி காட்டுக்குள்ள போனவங்க திரும்ப வர்றதுக்கு 10% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதுவும் 7 நாள் கழிச்சு அவங்க திரும்பி வர வாய்ப்பே இல்ல. அப்படி அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்கள தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு எழுதி இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இவனும் லைப்ரரியில அந்த பிரிம்போன் அப்படிங்கிற அந்த புக்கை தான் இத்தனை நாளா படிச்சுக்கிட்டிருக்கான். எல்லாத்தையுமே கேட்ட தங்கச்சிக்காரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல பெரியத்தையும் ரொம்ப பதட்டமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து எல்லா கதையுமே சாத்திக்கிட்டு இது இன்னும் ஆபத்தா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாருமே அங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா தீய சக்தி இங்க வருதுங்க, நம்ம ஹீரனுக்கு தூய்மைப்படுத்துற அந்த சடங்கை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. எல்லாருமே பயந்துகிட்டு நிக்க ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் தான் போய் கதவை திறக்கிறாரு. வாசல்ல ஹீரன் தான் நினைக்கிட்டு இருக்கா. ஹீரனோட அம்மா செஞ்சு கொடுத்த அந்த ரைஸ் புட்டலத்தை அத்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கா. கதவு திறந்ததும் அவ உள்ள வந்து அதை பெரிய அத்தைகிட்ட நீட்ட அவங்க அதை வாங்காம ஹீரனே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் அதை வாங்கிட்டு உனக்கு நாங்க தூய்மைப்படுத்துற சடங்கு நடத்தலான் இருக்கோம், நடத்தலாமா ஆடின்னு பெர்மிஷன் கேட்க ஹீரன் திரும்பி அவரை முறைச்சு பாக்குறா. அதனால யாருமே எதையுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஹீரனோ பிரிம்போம் புக்கு படி பார்த்தா யாராவது ஒருத்தருக்கு தூய்மைப்படுத்துற சடங்கு நடத்தினா அவங்க ரொம்பவே தூய்மையானவங்களா மாறிடுவாங்க. அப்ப நீங்க எனக்கு அதை பண்ணுங்க, ஆனா ஏன் அம்மா சொல்றத மட்டும் நீங்க நம்பவே மாட்டீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரன் போனதுக்கு அப்புறமா நம்ம எப்படியாவது ஹீரனோட அம்மாவை இதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டயுமே பெரிய எத்தையும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரனோட அம்மா வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவு தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரனோட அம்மா வந்து கதவு திறந்தா வந்திருக்கிறது அத்தக்காரங்க தான். உள்ள நுழைஞ்சதுமே அவங்க ஹீரனுக்கு தூய்மைப்படுத்துற சடங்கு நடத்தணும் அப்படின்னு சொல்ல அம்மாவும் கோவமா அங்கிருந்து உள்ள போறாங்க. பெரியத்தையும் கோவப்பட்டு நீ பிறந்ததே ஒரு சபிக்கப்பட்ட நாள்தான், அதனாலதான் எங்க வீட்டுக்கு சாபத்தை எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்க ஹீரனோட அப்பாவும் அங்கே வந்துடுறாரு. அக்கா எனக்கா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பெரியத்தி அவரும் அடக்க பார்த்தா அவங்க அடங்குற மாதிரியே தெரியல. ஆமா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் அம்மாவும் செத்து போயிட்டாங்க, இப்ப உன் பொண்ணுமே செத்து போயிட்டா, இது போதாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்த தங்கச்சிக்காரியும் அக்காவோட ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்துறா. உள்ள உட்காந்துகிட்டு இருந்த ஹீரனும் தங்கச்சிக்காரி கிட்ட உனக்கு நான் வீட்டுக்கு வந்தது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க தங்கச்சிக்காரி அழுதுகிட்டு ஹீரன் பக்கத்துல உட்காந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த பக்கம் வெளியில பெரியத்தியோ உன்னால என் குடும்பம் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கோவப்பட ஹீரனோட அம்மாவும் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறதுன்னா என்ன தெரியுமா, ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுன்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கோவப்பட்டு இவங்களுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி அப்படின்னு எதுவுமே இல்ல அப்படிங்கறத குத்தி காட்டி பேசுறதும் சின்னத்தையும் டென்ஷன் ஆகி ஹீரனோட அம்மாவும் ஓங்கி அரைஞ்சிடறாங்க. ஹீரனோட அம்மாவும் ஏதோ ஹிஸ்டரியா வந்த மாதிரி ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இவரை கல்யாணம் பண்ணி கிடைத்து தப்பு, இங்க வந்தது தப்பு அப்படின்னு கண்டபடி அவங்கள அவங்களே அடிச்சுக்கிட்டே கத்த ஹீரனோட அப்பாவும் அம்மாவை சமாதானப்படுத்த பார்க்க அத்தக்காரங்க எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு எப்படியாவது தூய்மைப்படுத்துற அந்த சடங்க பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. நாளைக்கு அந்த சடங்கு நடக்கட்டுமே அப்படின்னு ஹீரனோட அப்பாவும் அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. ஹீரனை பத்தி அவங்க பேசுறது எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியாம ஹீரனோட அம்மாவும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்த தங்கச்சிக்காரியுமே கண்ணாடியில பாக்குறா. ஹீரனும் கண்ணாடியில பேய் மாதிரி தெரிய தங்கச்சிக்காரியும் அழுதுகிட்டே ஹீரனை கட்டிப்பிடிச்சிட்டு உட்காந்துகிட்டு இருக்கா. எங்க அப்பாவும் சோகமா வெளியில நடந்து வரும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே கத்துற அந்த குருவி இப்ப செத்து போய் கிடக்கிறத பாத்துட்டு அதை எடுத்து வச்சு அவர் அழுதுகிட்டு உட்காந்துகிட்டு இருக்காரு. இப்படி ஆளுக்காள ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. பெரியத்தையுமே வீட்டுல கண்ணாடியை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இப்ப ஹீரன் வந்து நிற்கிறா. கண்ணாடியில அவளோட முகம் பேயாவே தெரியுது. ஹீரன் அவங்க கிட்ட நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆனா பெரியத்தி இந்த தடவை பயப்படாம நிமிந்து அவளை பாக்குறாங்க. இவங்களுக்குமே ஹீரன் மேல பாசம் இருக்கு, ஆனா ஹீரன் ஒரு பேய், அவங்க கூட வாழ்ந்த ஹீரன் ஏற்கனவே செத்து போயிட்டா, இப்ப இருக்கிறது பேய் தான். என்னதான் இவன் மேல எல்லோருக்குமே பாசம் இருந்தாலும் அவளுக்கும் அவங்க அம்மா மேல பாசம் இருந்தாலும் அவளால இந்த உலகத்துல வாழ முடியாது. அதனாலதான் அவ யாருன்னு எல்லாருக்குமே நிரூபிக்கணும் அப்படின்னு அத்தக்கரைங்க நினைக்கிறாங்க. அப்படி அங்கே கட் பண்ணி அடுத்து நான் தூய்மைப்படுத்துறதுக்கான அந்த சடங்குக்காக எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜானுவும் தங்கச்சிக்காரையும் எங்கே கிளம்பி போக அவங்க புறத்தை பார்த்த ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் அவங்களை நிறுத்தி எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த தூய்மைப்படுத்துற அந்த சடங்கு நடக்கும்போது செத்து போனவங்களோட பாடியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போக போறோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஸ்ரீயோட ஹஸ்பண்டும் டென்ஷன் ஆகி இங்க பாருங்க காட்டுக்குள்ள போக வேணாம் அப்படி நடக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் தான், ஆனா அதை உண்மையினு யாராலுமே சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒருத்தி காட்டுக்குள்ள போய் அனுபவிச்சது பத்தாதா, நீ என் காட்டுக்குள்ள போய் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீ இல்லாதது தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்ல தங்கச்சிக்காரியும் நான் இல்லாதது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடும் அப்படின்னு சொல்றா. இவர் எவ்வளவுதான் தடுத்து பார்த்தாலும் அவங்க கேட்காம நிக்காம கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரனுக்கு சடங்குக்கான அந்த வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விருப்பமே இல்லைனாலும் மத்த எல்லோருக்காகவும் இதை பண்றாங்க. ஹீரனை உட்கார வச்சு தலையில பூவுல நினைச்ச அந்த தண்ணியை எடுத்து அப்பாவும் அம்மாவும் ஊத்துறாங்க. அப்புறம் அத்தகாரிகளும் ஊத்துறாங்க. ஹீரனை தண்ணியில குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்து ஒரு சபையில சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஹீரனுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே உட்காந்துகிட்டு இருக்காங்க. அவளுக்கு பின்னாடி பொம்மலாட்டம் விளையாட்டு மாதிரியான ஒரு செட்டப்பை வச்சு ஒரு மந்திரவாதி உட்காந்துகிட்டு இருக்காரு. அவர் மந்திரங்களை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரன் ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவளுக்கு கனவு மாதிரி சில விஷயங்களா தெரிய ஆரம்பிக்குது. ஹீரன் ஒரு வீட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க ஹீரனை பல
பேய்கள் துரத்திக்கிட்டு இருக்கு. ஹீரனும் அந்த பேய்களை பத்தி அலறி கத்துறா. இங்க நெஜத்திலயுமே ஹீரன் அலறி கத்திக்கிட்டு இருக்க அவன் முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விகாரமா மாறிக்கிட்டு இருக்கு. அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து குழப்பமா உட்காந்துகிட்டு இருக்க ஊர் மக்களுக்குமே பேய் பிடிச்ச மாதிரி வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரன் கனவுல பார்த்த மாதிரியே நெஜத்திலயுமே பேய்கள் அங்கே வர மாதிரி தெரியுது. ஹீரனும் பயந்து அலற அலற அம்மாவும் அப்பாவும் அவனை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி கலவரமா இருக்க இந்த பக்கம் காட்டுக்குள்ள வந்த ஜானுவும் தங்கச்சியும் ஹீரனோட பாடியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரே புகை மூட்டமா இருக்கு. திடீர்னு தங்கச்சிக்காரியும் ஜானுவும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. தங்கச்சிக்காரி ஒரு பக்கம் ஜானுவை தேடி கத்திக்கிட்டு இருக்க ஜானு இன்னொரு பக்கம் தங்கச்சிக்காரி தேடி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரனோட முகம் அப்படி பேய் மாதிரி மாறிடுச்சு. அவ ஒரு பக்கம் அலறிக்கிட்டு இருக்க இவங்க சடங்கெல்லாம் பண்ணி ஏதோ வாத்திய மாதிரி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரனும் அப்படி மயங்கி விழுந்துடுறா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரிக்கு முன்னாடி திடீர்னு ஹீரன் வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததும் தங்கச்சிக்காரி ஷாக்கை அப்படி நிக்க ஹீரனும் அந்த பேய் முகத்தோடைய தங்கச்சிக்காரி கிட்ட வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. தங்கச்சிக்காரியும் பயந்துகிட்டும் அழுதுகிட்டும் அவளும் ஹீரனை கட்டுப்பிடிக்க போறா. அப்ப ஜானுவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்பதான் தங்கச்சிக்காரி கட்டுப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஹீரனை இல்ல ஹீரனோட பாடி அப்படிங்கறத காட்டுறாங்க. சோ அந்த நம்பிக்கைப்படி இந்த தூய்மைப்படுத்துற அந்த சடங்கு நடந்தா அவளோட பாடி கிடைச்சிரும். அதே மாதிரி அந்த சடங்குமே அங்க முடிய இங்க இவங்களுக்குமே ஹீரனோட பாடி கிடைக்குது. தங்கச்சிக்காரியும் ஜானுவும் அந்த பாடி எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வராங்க. அப்பாவும் அழுதுகிட்டே வந்து பொண்ணோட பாடியை பாக்குறாரு. அம்மாவும் பின்னாடி வந்து பாத்துட்டு அழுதுகிட்டே அப்படி விழுந்துடுறாங்க. அத்தகாரிங்கெல்லாம் தாங்க முடியாம அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியில ஹீரன் எடுத்த அந்த கடைசி வீடியோவை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அம்மா இன்னைக்கு நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் கொண்டு வரதுக்காக காட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இங்க ஒரே மழையா இருக்குமா. ஆனா எனக்கு தெரியும் இந்த உலகத்திலே நீங்க தான் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். எனக்கு நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க சபிக்கப்பட்ட நாள்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்பாதீங்கம்மா. ஹாப்பி பர்த்டேமா. இந்த வீடியோவை எப்பவுமே நீங்க உங்க கூடவே வச்சுக்கோங்கம்மா. இந்த வீடியோ உங்க கூட இருக்கிறதே நானே உங்க கூட இருக்கிற மாதிரிமா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அம்மாவோட பாசம் அம்மாவோட நம்பிக்கை செத்து போன பொண்ணு கூட திரும்பி வர வச்சிருக்கு. ஓகே காய்ஸ், எமோஷனல் சென்டிமெண்டான இந்த படத்தோட கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.